ஹே காய்ஸ், இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இந்த முட்டை தோலை ஒழித்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், முட்டை சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம். உடையாமல் பார்த்து பொறுமையாக மெதுவாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெடி பண்ணுற முட்டையை அதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உடையாமல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த முட்டையில் இருக்க மஞ்சக்கருவை தனியாக எடுத்துடலாம். மஞ்சக்கருவு உடஞ்சா பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. வெள்ளைக்கருவு மட்டும் உடையாமல் எடுத்துக்கலாம், உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா முட்டையில் இருக்க மஞ்சக்கருவையும் எடுத்துடலாம். ஆம்லேட்டு, முட்டை பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நம்ம எல்லா மஞ்சக்கருவையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி உடச்சி இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க, கடாயில் எண்ணெய் சூடானதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும் வெங்காயம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னா அதை கூட போட்டுக்கலாம், ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மிளகாத்தூள் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். அந்த மஞ்சக்கருவை மட்டும் சேர்த்தா போதும், வெள்ளைக்கருவை சேர்த்த வேண்டாம். இப்போது வெங்காயத்தோட மஞ்சக்கருவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெள்ளை முட்டையில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீதி இருக்க எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.